சரி படம் எப்படி இருக்கு? படம் வந்து மாஸ் படம். விஜய் விஜயோட மூவி தனுஷனா மூவி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். படம் வந்து ஒர்த் ப்ரோ, சூப்பர், பார்க்கலாம். போரு லேக் அந்த மாதிரி எதுவுமே சொல்ல முடியாது, பார்க்கலாம். ஸ்க்ரீன் பிளேலாம் வந்து செம்மையாக இருக்கு. டான்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து என்னடா தனுஷ் நான் வந்து டான்ஸ் பண்ணவே இல்லை அப்படின்ற ஒரு இதே இருந்துச்சு. பட் லாஸ்ட் சாங்கில் வச்சாங்க மாசா, அது யாருமே உட்கார எல்லாருமே எழுந்திருந்தான் ஆடிட்டு இருந்தாங்க. கடைசி இன்னொரு பிறப்பும் அதே மாதிரி அவங்க தங்கச்சி இந்த படத்துல. சரி, அவங்க தங்கச்சிக்கு அடுத்தபடி யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த படத்துல? ஒரே வார்த்தை நீங்க கேக்குற ஆன்சருக்கு, சீ க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணனும் அப்படினா, படத்துல ஹீரோயின் இல்லை, ஹீரோயினுக்கு எப்பதான் வந்து மெயின் ரோல் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுல வந்து அந்த பொண்ணுக்கு தங்கச்சி கேரக்டர் வந்து சூப்பரா கொடுத்துருக்காங்க. தனுஷ்க்கு ஈக்குவலா வந்து அவங்க எப்படி கேரி பண்ணிருக்காங்க அந்த ரோல, சூப்பர். அதான் ஓவர் ஆக்டிங் இல்லாம அந்த மாதிரி எல்லாம் எல்லாமே கூஸ் பம்ப் சீன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. வந்து ஒர்த் எக்ஸ்பீரியன்ஸ் பாக்குறதுல. ரெண்டு மூணு சீன்லாம் அழுதுட்டோம் ப்ரோ, கண்ணு அழுதுட்டோம். தங்கச்சி சீன்ல ஒரு மாதிரி அதிகமா பாட்டுலாம் ரீரிலீஸ் போட்டுறாங்க, எப்படி இருக்கு அந்த ரீ சாங் போட்டுறாங்க அவங்களுக்கு. கொண்டு போயிட்டாங்க சின்ன ரோல் தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. யாரும் வந்து அந்த மாதிரி இவங்க எதுக்கு இந்த இருந்தாங்க இந்த படத்துல சில பேர் சொல்லுவாங்க, ஹீரோயினுக்கு வந்து இதுவே இல்லை, அவங்களுக்கு வந்து கேரக்டரே இல்லை, அவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை, அந்த வேல்யூ இல்லை அப்படின்னு. இங்க அப்படி இல்லை, எல்லாருக்குமே வேல்யூ இருக்கு, எல்லாருக்குமே இது. ஆடியன்ஸ்ல சொன்ன மாதிரி டெடிகேஷன் அவர் பர்த்டே ஹாப்பியா நல்லா இருந்து. யார் நல்லா பண்ணிருக்கா படத்துல? ரெண்டு பேரும் நல்லா இருந்து. ரெண்டு பேரும் யார் யார்? எஸ் ஏ சரியாவும் நடிப்பின் அசுர நடிப்பின் அரக்கன் ரெண்டு பேரும் நல்லா பண்ணிருக்கேன். உண்மையிலே சூப்பராக இருக்கு அந்த பாட்டுலாம், உசுரே நீ தான் அந்த பாட்டுலாம் வேறு லெவலில் உண்மையிலே கொடுத்துருக்காங்க. அதோட அந்த ஓவர் ஆயா சாங் தான், அது எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் உள்ள சூப்பராக இருக்குது. ஓஆர் ஓவர் ஆயா சாங்கு, அடுத்து வாட்டர் பாக்கி சாங்கு சூப்பராக இருந்துச்சு. என்ன மாதிரி ஸ்டோரி? என்ன மாதிரி சொன்னால், ஒரு குடும்பத்துக்குள்ள அண்ணன் தம்பி தங்கச்சி தங்கச்சி பாசத்தை வச்சு எடுத்த ஸ்டோரி. சரி, அடுத்து ஸோ துஷாராக தங்கச்சி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. தங்கச்சி அடுத்து சுற்றி நினைக்கிற இது துரோகத்தை வச்சு எடுத்த கதை சூப்பராக இருக்குது. இதை சாமியாக இருக்கும் உண்மையிலே தனுஷனா இப்படி ஒரு நடிப்பில் பார்த்தது இல்லை. அது மாதிரி நல்ல படம் அவர் எடுத்திருக்காரு படம் நல்லா இருக்கு சொல்ல முடியுமா? வேற லெவல்.